ஃபிஷர்மேன்ஸுக்கு மேக்ஸிமம் அவங்க ஹவுஸை விட இந்த ஹவுஸில் தான் அதிகமாக தங்கியிருப்பாங்க. இங்கே வருங்க, அது வந்து பத்தாவில் உட்காந்துருப்போம். நிறைய பேர் இருக்கும்போது கடலில் இடல விழுந்துருவாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம கேரளாங்கிற கயர்லாம் கப்பிலாம் வந்து நிறைய உயிர்கள் சேதமாயிருக்கு. அதனால இந்த இடங்கள்ல ஸ்கூப்பு பார்த்துக்கங்க. இது வந்து நல்லது நியாயம் செஞ்சது ஸ்கூப்பு, இந்த ஸ்கூப்பு. அதனால தான் கூட நான் இப்போ இருக்கிறது வந்து ஒரு அறை தான், நான் இருக்கிறது ஒரு அறை தான், அணியத்தில் உள்ள அறை. ஸ்டெப் பை ஸ்டெப் அங்கே லாஸ்ட் வரைய போகுது கணக்கு இல்லாம. வணக்க மக்களே, இப்ப நம்ம சேப்பியார் முட்டம் மார்பர்ல இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்க போறோம்னா, இங்க உள்ள போட்ட ஒரு ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம இருக்கிறது ரொம்ப பெரிய போட்டு, இப்ப நான் இருக்கிற வந்து நம்ம ஊர்ல சூடா அணியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இதுல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போட்டில் பார்க்க போறோம். இப்ப இருக்கும் பாருங்க, இதுதான் அணியம். இதுல வந்து ஒரு கம்பி வச்சிருப்பாங்க, அது வந்து மாஸ்டர் லைட்னு சொல்லுவோம். ஏன்னா எதுக்கு அந்த கப்பல்லாம் வரும்போது அந்த லைட்டை போட்டு வச்சுட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிக்னல் தெரியும். இந்த இடத்த இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் வீல் ஹவுஸ், அதாவது வீல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு இதை வீல் ஹவுஸ்னு சொல்கிறோம்னா, ஃபிஷர்மேன்ஸுக்கு மேக்ஸிமம் அவங்க ஹவுஸை விட இந்த ஹவுஸில் தான் அதிகமாக தங்கியிருப்பாங்க. இங்கே வருங்க, இந்த நம்ம பெரிய போட்டுங்கிறதுனால ஆட்கள் அதிகமாக போவாங்க, இங்கே மேலேயும் ஆட்கள் படுத்துக்கிறாங்க. இதுதான் நம்ம இடம். நம்ம எப்போ கேரளா போனாலும் சரி இந்த இடத்துல தான் உள்ளவே இடம் பிடிச்சிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ காற்று கடல் இருந்தாலும் அங்கிட்டு நான் மட்டாது. ஆனால் போட்டுக்கு ரொம்பவுமே மெயினு, டிரைவருக்கு ரொம்ப மெயின்னு ஸ்டேரிங்கு, ஹைட்ராலிக் ஸ்டேரிங்கு. முன்னையெல்லாம் சாதா வந்து செயின் கயிறு போட்டு கட்டியிருப்போம், இப்போ வந்து எல்லாமே ஆயில் ப்ரெஷரு. இது லைட்டாக அடித்தா கூட நல்லா மூவிங்காக இருக்குது. கியரு ஸ்பீடு இப்போ இன்ஜினில் இருக்கனால நம்ம எதையும் போட்டு காட்ட முடியாது, நம்ம டக்கு டக்குன்னு முன்ன ஓடிடும். அதுக்கப்புறம் நம்ம போட்டுகளுக்கு தேவையான ஜிபிஎஸ் லைட்டு எக்கோ எல்லாமே இருக்குது இந்த போட்டில் வசதி. நெக்ஸ்ட் அடுத்து ரொம்பவுமே 10 பேர்லேருந்து 20 பேர் வரை கடலில் போவோம், 25 பேர் கடை கலப்பாங்க. ஆத்திர அவசரம்னா என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் ரூம். இதுதான் இப்போ போட்டில் ரெஸ்ட் ரூம். முன்னையெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து எல்லாருமே சொல்ல முடியல, அது வந்து பத்தாவில் உட்காந்துருப்போம். நிறைய பேர் இருக்கும்போது கடலில் இடல விழுந்துருவாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம கேரள அரசாங்கம் இந்த ரெஸ்ட் ரூம் இருந்தால் மட்டும்தான் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கடை போட்டு நம்ம ஊரில் வந்து அட்டின்னு சொல்லுவோம். இது ரொம்பவுமே மெயினான ஏரியா, ஃபிஷர்மேன்ஸ் எல்லாருமே அதிகமாக புழங்கக்கூட ஏரியானா இந்த கடை போடுறது அட்டி தான். இதெல்லாம் வலை வச்சு இதில் மீன் அடித்து இங்கே தான் பிறக்குவோம். இப்போ வந்து நம்ம போட்டுக்கு தேவையான ஐஸ் வந்துருச்சு, ஐஸை ஸ்டோர் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ரொம்பவுமே முக்கியமான ஏரியா, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல் மிஸ் ஆனாலும் பாதுகாப்பு இல்லாமல் போனாலும் இந்த கயிறுலாம் கப்பிலாம் வந்து நிறைய உயிர்கள் சேதமாயிருக்கு. அதனால இந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குருவாங்க. அடுத்தது நம்ம ஸ்டோருக்குள்ளே போவோம். ஸ்டோருக்குள்ளே என்ன இப்போ மீன் இருக்குன்னு சொல்கிறாங்க, கடலுக்கு போயிட்டு வந்த மீன் இருக்குது, ஐஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோருக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோருக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், ஸ்கியூ பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ஸ்கியூ பைஸு. இதை நம்ம வந்து ஒட்டாது, நம்ம கடல் மேலே குத்தி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கியூ பைஸ். இப்போ நான் அதை எடுத்து உங்கள் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஸ்கியூ பைஸ் பாருங்க, ஸ்கியூப் மாதிரி இருக்காச்சு. நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய கட்டியை வந்து மூணாக உடப்போம், இது வந்து சின்ன சின்ன ஸ்கியூப்பு பார்த்துக்கங்க. கொஞ்சம் இதில் சீனி போட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து நல்லது நியாயம் செஞ்சது ஸ்கியூப்பு, இந்த ஸ்கியூப்பு. அதனால தான் குடிக்கணும். நம்ம ஊரில் வந்து கடை தண்ணி இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, ஆனால் வந்து அதை கட்டம் கட்ட சைஸில் நீளமாக போட்டிருப்பாங்க. இது சின்ன சின்ன ஸ்கியூப்புங்கிறதுனால நம்ம கடல் மேலே குத்தி உடைக்கும் போது சின்ன சின்ன சில்லாக ஓடி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இங்கே கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோருக்குள்ளே போய் பார்ப்போம். ஸ்டோருக்குள்ளே வந்துட்டோம், ஸ்டோரை சுற்றி காட்டலாம் பார்த்தா ஸ்டோர் ஃபுல்லாக கிளாத்தி தான். நீங்கள் கடையில் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத்தி எடுத்துருக்காங்க ரெண்டு நாளில். அதனால் நம்ம உள்ளே வந்து அங்கிட்டலாம் ஃபுல் லோடு, அதாவது இங்கேருந்து அணியத்துலேருந்து நம்ம வீட்டில் சுவரை எவ்வளோ நீளம் பாருங்கள், அந்த அளவுக்கு ஸ்டோர் தான். சோழ நீளம் அதை காட்டணும் உள்ள வந்து ஆசைப்பட்டேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத்தி இருக்குது. இப்போ இந்த கிளாத்தி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே இருந்து இது அணியம், ஆங்கர் போடுற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து அங்கே வீலர்ஸ் வரைய கிளாத்தி தான் ப்ரோ. இது எத்தனை இப்போ இருக்கிறது வந்து ஒரு அறை தான், நான் இருக்கிறது ஒரு அறை தான், அணியத்தில் உள்ள அறை. ஸ்டெப் பை ஸ்டெப் அங்கே லாஸ்ட் வரைய போகுது கணக்கு இல்லாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு நம்ம கடல்ராசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்துருந்தீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு.
சீரட்லாம் குடிக்கல, ஸ்டோருக்குள்ள இருக்கிறதுனால அப்படி அந்த கூலிங்க்கு அப்படி புகை வருது. நம்ம காஷ்மீர் இந்த மாதிரி எல்லாம் போனோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் லோடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டோரில் வந்து அவ்வளோவா காமிச்சு கொடுக்க முடியல. அங்கிட்டு இந்த வீடியோ, இந்த போட்டோட ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கடல்ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம கடல்ராசங்கிற பேரில் தான் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அது வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுற்றி எல்லா இடங்களும் காட்டணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். அதனால் நம்ம கடல்ராஜ் சேனலை எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள்.